ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரபா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1.5 கப் மைதா, அதாவது 300 கிராம், 2 ஸ்பூன் கெட்டியான தயிர், 1/2 ஸ்பூன் குறைவாக பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூனுக்கு குறைவாக உப்பு, 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி விரல்களால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையாமல் விரல்களால் பிசைஞ்சு விடுங்க. 3 ஸ்பூன் பாலை வந்து ஒட்டுக்காக சேர்த்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா விரல்களால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் பாலுக்கு பதில். மாவு பாருங்கள், சாஃப்டாக இல்லாமல் நல்லா லேயர் லேயராக இருக்குது. இந்த மாதிரி தான் பாதுஷாவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவுக்கு பிசையும் போது லைட்டாக அழுத்தினாவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. ஆனால் பாதுஷாவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தும் போது தான் விரல் உள்ளே போகும். அந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. இந்த மாவு பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கெலாம் மாவு உருண்டை பிடிப்போம் இல்லை, அது மாதிரி எத்தனை பால்ஸாக உருண்டை பிடிக்க முடியுமோ அத்தனை பால்ஸாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. டிவைட் பண்ண மாவை ஒரு லேயர் ஃபார்முக்கு நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பால்ஸ் எடுத்துக்கிறோம், அடுத்து 2வது பால் எடுத்துக்கிறோம், அடுத்து 3வது, அடுத்து 4வது, இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை வந்து லைட்டாக இழுத்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் ஃபோல்டு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபோல்டு பண்ணி உருட்டிக்கோங்க. நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா அப்போ தான் பாதுஷா வந்து நல்லா லேயர் லேயராக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம உருட்டி எடுத்துக்கிறோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சக்கரைப்பாகு ரெடி பண்ணிடலாம். சக்கரைப்பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், அதாவது 300 கிராம். அது கூடவே 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு சுகரோட கொஞ்சம் மேலே இருக்கணும் தண்ணி, இந்தளவுக்கு. இதை கரெக்டான கன்சிஸ்டன்சி. சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும். சுகர்லாம் கரைஞ்சி கொதி வந்ததும் ஒரு 2 நிமிஷம் கழித்து பாகு பதம் செக் பண்ணிங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். பிசு பிசுப்பு தன்மை வந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் சுக்கு பொடியும் 2 ஏலக்காயோடைய விதைகளையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு சுக்கு பொடியோட ஃப்ளேவர் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஆப்ஷனல் தான். பாகு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடி பாகு பதம் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 கம்பி பதம் வந்திருக்கும். 1 கம்பி பதம் வந்தது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து மாவு கொஞ்சம் எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டிட்டு சென்டரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மட்டும் விடுங்க, ஹோல்ஸ் போட வேண்டாம். மாவு பாருங்கள் நல்லாவே லேயர் லேயராக தெரியுது. இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். அதாவது நம்ம பாதுஷா மாவை போட்டோம்னா உடனே மேலே எழுந்து வராமல் கொஞ்சம் 1 செகண்ட் கழித்து எழுந்து வரணும். அதுதான் கரெக்டான எண்ணெய் சூடு. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்குது. ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மாவு போட்டது திருப்பி விட வேண்டாம், கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் கால்வாசி தான் வெந்திருக்கு, இருந்தாலும் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. பாதுஷாவில் லேயர் லேயராக இருக்கும், அந்த லேயரும் சூப்பராகவே நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். தீ பார்த்தீங்கன்னா குறைச்சி தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. வச்சு பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளே வந்து வெந்திருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே வேக வச்சு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப்பை கரண்டியால் மூண்டு அப்படியே மேலாப்பில் தெளித்து விடுங்க, அப்போ தான் நல்லா ஊறும். இது வந்து 2-3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம்.
நாலு மணி நேரம் கழிச்சு நல்லாவே ஊறி வந்திருக்கு. மேலே டெக்கரேஷனுக்காக விருப்பமான நட்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.